நமஸ்தே, கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. கிராண்ட் மாஸ்டர் செவா ஆக்சியருடைய கிரியேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோல்டன் லோட்டஸ் சூத்ராஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இந்த புத்தகத்திலேருந்து ஆன் குரு அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பல வாரங்களா படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறது இந்த டாபிக்ல பார்ப்போம். The feet of a guru are like an electrical socket. By touching the guru's feet, you get plugged into energy. நிறைய ஸ்கூல்ல அவனுடைய குருமார்களோட புகைப்படம் வைக்கிறதுக்கு பதில அவனுடைய பாதங்களோட புகைப்படத்தை வச்சிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அண்ட் தென் குரு பார்க்கும்போது அவங்க கால் அவங்க பாதத்துல இல்ல அந்த அடியில தொட்டு வணங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கிரேட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் அவங்க பாதத்தை தொடுறத விட கொஞ்சம் தூரத்துல இருந்தே நீங்க வந்து பண்ணுங்க, அது பிசிக்கலா தொடணும்னு அவசியம் கிடையாது, அந்த இடத்துல இருந்தே நீங்க வணங்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு மாஸ்டர் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா, கிரேட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ்க்கு மிக அதிகமான தெய்வீக சக்தி அவங்களுடைய கிரான் வழியா கொண்டு வருவாங்க இல்லையா? அப்போ சீடர்கள் அந்த அளவுக்கு பிரகாசமானவர்கள் கிடையாது. அப்போ அந்த அகக்கண்ணால அந்த டீச்சரோட கிரௌனையோ அவங்களோட அப்பச்சகரையோ பாக்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குமாங்கிறது தெரியாது. மிக பிரகாசமான ஒளி அந்த கிரௌன் வழியா இறங்குது. அந்த கிரௌன் வந்து ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அந்த கிரௌன் வழியா எனர்ஜி இறங்கி பாதம் வழியா அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது பூமிக்கு மற்ற எல்லா இடத்துக்கும் போகுது. அப்போ பாதத்துல தான் அந்த குருவோட மிக குறைவான எனர்ஜி அங்க இருக்கும். அத அவங்க தொடரும் போது அந்த சேதங்களுக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பானதா இருக்கும். இது மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பல்வேறு டிரான்ஸ்ஃபார்மர் வழியா அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து வீட்டுக்குள்ள வந்த அப்புறம் உங்க செல்போனுக்கு வர்ற அளவுக்கு ஃபியூ வோல்ட்ஸ் அளவுக்கு ஸ்டெப் டவுன் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்டெப் டவுன் பண்ணாம டைரக்டா மெயின்குள்ள போய் உங்க செல்போன் சார்ஜ் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அது பர்ஸ்ட் ஆயிடும் இல்லையா? எப்படி செல்போனோட சார்ஜர் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிருந்து பாதுகாப்பா சார்ஜ் பண்றதுக்கு உதவி செய்தோ அதே மாதிரி குருவோட பாதம் வந்து எனர்ஜியை சேஃபா அந்த சீடர் பாதுகாப்பான முறையில எனர்ஜி ரிசீவ் பண்றதுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் சாக்கெட் மாதிரி குருவோட பிரமாதமான பேரொளி பாதுகாப்பா வாங்கிறதுக்கு அந்த பாதம் வழியா நம்ம ரிசீவ் பண்றது சேஃபானது. அதனால நீங்க யாரோட பாதத்தை தொடுறீங்கிறது முக்கியம். குருவோட பாதம் அப்படிங்கறதுனால புனிதமான எனர்ஜி வெளியில வரும். மிக சாதாரண மனிதர்களுடைய பாதத்தை தொடரும் போது என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிசினஸ் மேன் இருக்காங்க இல்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆரா சக்ராஸ் எல்லாம் சுத்தமா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் உங்க வீட்டுல பெற்றோர்களே இருக்காங்க, அவங்க வந்து மிகச்சிறந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை, மிக சாதாரண மனிதர்கள் மாதிரிதான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குடி பழக்கம் இருக்கு, சிகரெட் பழக்கம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு பெற்றோர்கள் இருக்கு. ஆனா அந்த சேம் கல்ச்சர்ல அவங்களுடைய பாதத்தை நீங்க தொட்டு கும்பிடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன ஆகும்? அந்த குடி பழக்கம் உள்ளவங்களுடைய பாதத்தை தொடும் போது அசுத்தமான எனர்ஜி வரும். அப்ப குருக்கு செய்யறத நீங்க எல்லாத்துக்கும் செய்ய முடியாது. இதையும் ஆட் ஆன் செய்தியா நீங்க வச்சுக்கணும். உங்க அப்பாவே அம்மாவே இருந்தா கூட அவங்க ஆரா சுத்தம் இல்லாத நேரத்துல அவங்க பாதத்தை தொடுறது நல்லது கிடையாது. புனிதமான தூய்மையான ஆரா இருக்கிறவங்களுடைய பாதம் தான் நம்ம தொடுறது நல்லது. அப்பதான் எலக்ட்ரிக்கல் சாக்கெட் வழியா சேஃபான நல்ல எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணுவோம். இதையும் இந்த செய்தியோட வந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கோங்க. விஷ்யூ கிரேட் டே. நமஸ்தே.